உலகம் உருண்டைன்னு நமக்கெல்லாம் தெரியும். உருண்டையா இருந்தா அதுக்கு ஒரு மையப்புள்ளி வேணுமே. மையப்புள்ளி எங்கே இருக்குன்னு ஆராய்ச்சி செய்தார்கள் அமெரிக்கர்கள். ஆராய்ச்சி செய்தார்கள், இந்த அட்சரேக தீர்க்கரேக அதையெல்லாம் வச்சு கணக்கெல்லாம் போட்டாங்க. கடைசியா மையப்புள்ளி இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவில் எங்கே இருக்கு அதுக்கு கணக்கெல்லாம் போட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு, சிதம்பரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இன்னும் கணக்கெல்லாம் போட்டாங்க, நடராஜா கோயிலுக்குள்ளே இருக்கு. நடராஜா கோயில் ரொம்ப பெருசு, அதில் எங்கே இருக்கு, எந்த இடத்திலே நடராஜ பெருமான் இருந்து நடமாடுகிறாரோ நடனமாடுகிறாரோ அந்த இடம்தான் உலகத்திற்கு மையப்புள்ளி என்று கண்டுபிடித்தார்கள். நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் நடராஜாவை அந்த இடத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி. அந்த நடராஜ பெருமானுடைய கோயில் தில்லையிலே இருக்கிறது. இந்த கோயிலில் இருந்துதான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய திருப்புகள் வெளிப்பட்டது.